வருகின்ற 2020 நவம்பர் மாதத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றார். இந்த இடப்பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் அருளப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகியவை அடங்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். மீன ராசிக்காரர்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தரக்கூடியவர்கள். இவர்கள் எப்பொழுதும் கனவு உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் சமயத்துக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள். மீன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள். யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் மறுபடி அவர்களை சீண்டவே மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் வாய் சதுர்த்தியம் மிக்கவர்கள். எதையும் பேசி பேசியே காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள். மீன ராசிக்காரர்களால் ரகசியங்களை காத்து வைக்க முடியாது. இவர்கள் பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் தேவையில்லாமல் பேசி வம்பை விலக்கி வாங்கிக் கொள்வார்கள். பிறர் செய்கின்ற வேலையில் குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். மீன ராசிக்காரர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாய்க்கும் மனம் கொண்டவர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிகம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். மீனராசியில் பிறந்த பலரும் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் கடினமாக உழைத்தே செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட குண அதிசயங்களை கொண்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2020 நவம்பர் மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் என்னென்ன யோகங்கள் அருளப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தற்பொழுது குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். மகர ராசி என்பது சனி பகவானின் ஆட்சி வீடாகும். இங்கு குரு பகவான் நீசமடைகிறார் என்றாலும் சனி பகவான் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்து இருப்பதால் குரு பகவான் நீசபங்கம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தோடு செயல்பட போகிறார். அதுபோன்று உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் இந்த குரு பகவான், அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு 3 வீடு, 5 வீடு, 7 வீடு ஆகியவற்றில் பதிகின்றது. 3 வீடு என்பது தகவல் தொடர்பு, துணிவு, இளைய சகோதரர்கள் போன்றவற்றையும், 5 வீடு என்பது குழந்தைகள், பூர்வ புண்ணியம், அறிவாற்றல், அன்பு, வணிகம், அதிர்ஷ்ட வணிகம், யூக வணிகம் ஆகியவற்றையும், 7 வீடு என்பது வாழ்க்கை துணை, திருமணம், தொழில், தொழில் கூட்டாளிகள் மற்றும் இன்பம் போன்றவற்றையும் குறிப்பதாகும். 11 இடத்தில் அமர்ந்து இந்த இடங்களை பார்ப்பதால் ஒரு சிறப்பான பலன்களையும் ராஜயோகத்தையும் மீன ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் இந்த வீடுகளின் மீது பார்வை செலுத்துவதால் ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். மகரம் என்பது குருவுக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் அதோடு சனி ஆட்சி பெற்று இந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதாலும் நீசபங்க ராஜயோகம் அடைந்து வெகு சிறப்பான பலன்களை மீன ராசிக்காரர்களுக்கு வழங்கப் போகிறார். அதாவது லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ஆட்சியாக இருப்பது, லாபாதிபதி சனியை சாந்தப்படுத்தி தருவது உள்ளிட்ட பல நல்ல பலன்களை குரு மற்றும் சனி பகவான் சேர்ந்து மீனராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அதாவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமையப் போகின்றது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அவை அனைத்திலும் வெற்றி என்ற நிலை ஏற்பட போகின்றது. அதுபோன்று குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது முழுமையான ராஜயோகத்தையும் ராஜபார்வையும் கிடைக்க செய்வார். இதன் காரணமாக 11 இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்கனவே தடைப்பட்ட திருமணங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதுபோன்று அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், தனியார் துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் காலமாகவே அமையப் போகின்றது. அதுபோன்று 11 இடம் என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பதாகும். இதனால் இதுவரை வெளிநாடு செல்ல முயற்சித்து தடை பெற்றவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமும் கூடி வரும். வெளிநாடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க நல்ல செய்திகள் உங்கள் மனதிற்கு வருவதாகவும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கப் போகின்றது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசியாதிபதி 11 இடமான லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமையப் போகின்றது. எனவே அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையப் போகிறீர்கள். 11 இடத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார். அவரோடு குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பல வழிகளில் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கி தருவார்.
மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அனைத்து விஷயங்களிலும் லாபகரமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதாவது தொழிலால் லாபம், வியாபாரத்தால் லாபம், வேலையால் லாபம், நண்பர்களால் லாபம், உறவினர்களால் லாபம் என அனைத்து விஷயங்களிலும் லாபம் என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில் பார்த்தோம் என்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார். 10ஆம் அதிபதி என்பது தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். அவர் லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது தொழில் மூலமாக ஏற்றங்கள் மிகுந்த நிலை ஏற்படும். எனவே உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமரும் பொழுது அனைத்து விஷயங்களிலும் லாபகரமான பலன்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்கள். வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவிகளும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தீர்கள் என்றாலும் அந்த தொழில் ஏற்றமடையும் காலமாகவே இது அமையப் போகின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும். அதுபோன்று புதிய கிளைகள் ஆரம்பித்து அதன் மூலம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 10ஆம் அதிபதி என்பது உங்கள் கௌரவத்தையும் புகழையும் குறிப்பிடக்கூடியதாகும். அதன் அடிப்படையில் உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இவையாவும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தானாகவே தேடி வரும் காலமாக அமையும் என்று சொல்ல வேண்டும். உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி நடை போட போகிறீர்கள். இந்த குரு பயிற்சியானது ஒரு சிறப்பான நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளையும் அதுபோன்று போட்டி தேர்வு எழுதுவர்கள் அவற்றில் வெற்றி பெற்று சிறப்பான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு என்று சொல்ல வேண்டும். மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வை பலன்களை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு ஒரு சிறப்பான பலன்களை வழங்குவார் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் குரு பார்க்கும் இடங்கள் உயிர் தன்மை பெறும், பொலிவு பெறும், புனிதத்தன்மை பெறும் என்று சொல்வார்கள். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழியும் ஏற்பட்டது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தையும், தனது 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும், தனது 9ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். எனவே 3, 5, 7 ஆகியவற்றின் ஆதிபத்தியங்கள் வருபெறுகின்றன. 3ஆம் இடம் என்பது தைரியத்தையும், 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தையும், 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பதாகும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் மேற்கண்ட விஷயங்களில் ஒரு சிறப்பான பலன்களையும் யோகங்களையும் பெறப்போகிறீர்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிலும் ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்று 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றி, எதிலும் தனித்து செயல்படக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இவற்றை குறிப்பதாகும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்று ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு அமையும். மேலும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடன் இருப்பவர்கள் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு போட்டியில் வெற்றி பெற்று உன்னதமான நிலை அடையக்கூடிய காலம் என்றே சொல்ல வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதில் வெற்றி என்ற நிலை மீனராசிக்காரர்களுக்கு அமையப் போகின்றது. மேலும் திருமணமான பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான காலமும் உண்டு. மேலும் இந்த 3ஆம் இடத்து பார்வையால் உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அனைத்தும் உயரக்கூடிய காலம் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் வருவாய் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். மேலும் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமாகும். 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளால் முன்னேற்றம், நல்ல அறிவாற்றல், பரந்த மனப்பான்மை, பொது காரியங்களில் ஈடுபடுதல், சமூக நலப்பணிகளில் ஈடுபடுதல், சிறப்பான குடும்ப வாழ்வு, பெரியோர்களின் ஆசி இவற்றை குறிப்பதாகும். இதன் அடிப்படையில் பிள்ளைகள் மூலம் ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதாவது பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் காலமாகவே அமையப் போகின்றது. அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த 5ஆம் இடத்து பார்வையால் அனைத்து விஷயங்களிலும் ஒரு சிறப்பான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் லாட்டரி, ரேஸ், பங்குச்சந்தை இவற்றின் மூலம் அதிர்ஷ்டகரமான பலன்களை மீனராசிக்காரர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எனினும் இந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அதுபோன்று இந்த 5ஆம் இடத்து பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் இடம் என்பது நல்ல அறிவாற்றலை குறிக்கக்கூடியதாகும். இதனால் நீங்கள் அறிவார்ந்த செயல்களின் மூலம் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். இதன் காரணமாக மீனராசியில் உள்ள மாணவர்கள், கல்வியில் உள்ளவர்கள், ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் அனைவரும் புத்தி கூர்மை ஏற்பட்டு ஒரு சிறப்பான நிலையை அடையப் போகிறீர்கள். மேலும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள், நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று தனது 9ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கிறார்.
ஏழாம் இடம் என்பது கலஸ்திர ஸ்தானமாகும். அதாவது வாழ்க்கை துணையை பற்றி கூறுவதாகும். மேலும் நல்ல அழகான வாழ்க்கை துணை, சிறப்பான குடும்ப வாழ்வு, வசதியான வாழ்க்கை ஆகியவற்றை குறிப்பதாகும். இதன் அடிப்படையில் இதுவரையில் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு சிறப்பான அழகான மனதிற்கு பிடித்த வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும். திருமணம் நடைபெற்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் சிறப்பான நிலை ஏற்பட போகின்றது. அந்த வாழ்க்கை துணையானது நல்ல குணம் உடையவராகவும், நல்ல நடத்தை உள்ளவராகவும், பொன்பொருள் உடையவராகவும், வேலையில் உள்ளவராகவும், நல்ல வசதி உள்ளவராகவும் இருக்க பெறுவார்கள். அதுபோன்று இதுநாள் வரை தடைபட்டிருந்த திருமணங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் திருமணமாகி வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் கஷ்டங்கள், உபாதைகள், தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையாவும் விலகி சிறப்பான நிலையை அடைய பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு இவையாவும் கிடைக்க பெறுவீர்கள். அதுபோன்று கூட்டுத் தொழில் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் ஏழாம் இடத்து குரு பகவானின் பார்வையால் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் செழித்து பல மடங்கு லாபத்தை ஈட்டி தரும் காலம் என்றே சொல்ல வேண்டும். இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சிறப்பான அமைப்பை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. மொத்தத்தில் எடுக்கும் காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பார். மேலும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் 3 மற்றும் 10 பார்வை உங்களுக்கு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குருவின் 3 பார்வை, புனிதமடைந்த சனியின் 3 பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால், அதாவது லாபாதிபதி விரயாதிபதியுடன் இருப்பதால் விரய செலவுகளை குறைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களின் திறமை வெளிப்பட்டு அதன் மூலம் நல்ல பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து இவற்றை பெறச் செய்வார். அதுபோன்று சனியின் 10 பார்வை உங்கள் ராசிக்கு 8 இடமான துலாம் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த சோம்பேறித்தனம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும், கடன்களும் துன்பங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும், மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையும், மன நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையும், மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க செய்வார் என்றே சொல்ல வேண்டும். குரு பகவானும் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற செய்வார். இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு உன்னதமான பலன்களை மீனராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பரிகாரங்கள் என்று பார்த்தோம் என்றால், வியாழக்கிழமைகளில் குரு பகவானை அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். அதுபோன்று கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து தானம் செய்யுங்கள். மேலும் குரு மந்திரத்தை தினமும் உச்சரித்து வழிபட்டு வாருங்கள். ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதுவரை 2020 நவம்பர் மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கான யோக பலன்களை பற்றி பார்த்தோம். இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் பதிவிட இருக்கிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வருகின்ற 2020 நவம்பர் மாதத்தில் தனுசு ராசி